வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்து ஒரு காரில் போயிட்டுருக்கார். போயிட்டுருக்கப்போ அவர் காரில் உள்ள ரேடியோவை வந்து அப்போ தான் ஆன் பண்ணுறாரு. அப்போ அதில் ஒரு சாமியார் ஒருத்தர் பேசிகிட்ருக்கார். என்ன பேசுகிறாருன்னா, நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் பணம் பணம் பணம்னு அலையிறாங்க. அந்த பணம் என்ன பண்ண போகுது? அதனால் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு அது தேடி தான் அலையிறாங்களே ஒழிஞ்சு மக்கள் வேறு எதுவும் செய்கிறதில்ல. அவங்களோட இறப்பிற்கு பின் அந்த பணம் எங்கே போகுது, அவங்க கூடவா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேசினதும் இவர் அதை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு எரிச்சல் ஆகிடுது. இவருக்கு என்ன, இந்த சாமியாருக்கு வேறு வழி இல்லை, அவருக்கு ஒன்றும் எதுவுமே கிடையாது, அதனால் இப்படி பேசுகிறாரு, இதெல்லாம் காலத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு அப்படியே அவரை சாமியாரை திட்டிக்கிட்டே, எல்லாமே பணம் தான், பணம் இல்லாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கேருந்து போகிறார். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வந்து அவருடைய ஆஃபீஸ் போகிறார். ஆஃபீஸ் போனது அங்கே உள்ள எல்லோரையும் கூப்பிட்றார். கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னுடைய இறப்பிற்கு பின்னாடி என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து செல்வதற்கு என்ன வழி, அப்படி ஏதாவது உங்களுக்கு என்ன வழி தோணுதோ அதை வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படி பண்ணிடுறாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன இந்த ஆளுக்கு ஏதாவது பைத்தியமா, ஏன் இப்படி இருக்காரு, ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு எல்லாருமே பயந்து அரண்டு ஓடிடுறாங்க. ஓடி போகிறாங்க. அவரை பார்க்கறதையே தவிர்த்துக்கிட்டு ஒருத்தர் கூட எந்த யோசனையும் சொல்லாமல் அவரை தவிர்த்துக்கிட்டு வர்றாங்க. ஒரு வித்தியாசமான அந்த கம்பெனியிலேயே வேலை செய்யாத ஒரு ஆள் அந்த பக்கமாக வர்றாரு. இதுமாரி அந்த கம்பெனி முதலாளி இப்படி கேட்டதை கேள்விப்பட்டு அவரை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. அவர்கிட்ட அழைச்சிட்டு போனதும் அந்த முதலாளிகிட்ட சொல்கிறார், இவர் நீங்கள் வந்து இந்த பணம் பணம்னு சொல்கிறீங்களே, இதனால் உங்களுக்கு சாவியிற்கு பின்னாடி உங்கள் கூட வர்றதுக்கு என்ன ஏற்பாடுன்னு கேட்டீங்க, நான் அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், கேட்குறீங்களா அப்படிங்கிறாரு. சொல்லுங்கன்னார். நீங்கள் பெரிய வசதி படி சேர்வா இருக்கீங்க, நிறைய நாடுகளுக்கெல்லாம் போயிருப்பீங்க, அப்படி எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறாரு. நான் வேர்ல்டில் உள்ள ஒரு 50% நாட்டுக்கு நான் போயிருக்கேன், கிட்டத்தட்ட நிறைய முக்கியமான நாடுகள் அத்தனைக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னு அந்த முதலாளி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் யூகே போயிருக்கீங்களா அப்படிங்கிறாரு. ஆ, போயிருக்கேனே அப்படிங்கிறாரு. அப்போ யூகே போகிறப்ப பணத்துக்கு என்ன பண்ணீங்கன்னா, இந்திய மணியை வந்து நான் வந்து யூகே பவுன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி அங்கே போய் எல்லாம் நான் செலவு பண்ணேன் அப்படிங்கிறாரு. அப்போ யுஎஸ்ஏ போயிருக்கீங்களா அப்படிங்கிறாரு. யுஎஸ்ஏ போயிருக்கேனே, அங்கே என்ன பண்ணீங்க? அங்கேயும் இந்தியன் மணியை வந்து நான் டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை வச்சு நான் செலவு பண்ணிட்டு அப்படியே வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அவர்கிட்ட, இந்தியன் மணியை ஏன் நீங்கள் அங்கே போய் பண்ணலாமே, செலவு பண்ணலாமே, ஏன் பண்ணலை அப்படிங்கிறப்ப, இந்தியன் மணிக்கு அங்கே வேல்யூ கிடையாது, அதனால் அங்கே உள்ள மணியை வந்து நான் கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, அதனால் அப்படி பண்ண அப்படிங்கிறாரு. அப்புறம் நீங்கள் இறப்பிற்கு பிறகு நீங்கள் எங்கே போகணும் விரும்புகிறீங்க அப்படின்னாரு. இறப்பிற்கு பிறகு நான் சொர்க்கத்துக்கு தான் போகணும், சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தான் கேட்குறேன், அப்போ என் மணியை எல்லாம் கூட எடுத்துகிட்டு போகணும், அதுக்காக தான் நான் அந்த யோசனையை கேட்டேன் அப்படின்னதும், அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும்னா அங்கே உள்ள ஒரு கரன்சி தேவை, அந்த கரன்சிக்கு பேர் தான் புண்ணியம், அந்த புண்ணியங்கிற நோட்டு உங்கள்கிட்ட இருந்தால் தான் அங்கே வந்து சொர்க்கத்தில் உங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும், உங்கள் உள்ளேயே விடுவாங்க. அப்போ அங்கே இந்த புண்ணியம்னு கிடைக்கணும்னா அந்த கரன்சியாக நீங்கள் மாற்றணும்னா இங்கே உள்ள நோட்டெல்லாம் என்ன பண்ணும், யுஎஸ் டாலர் மாதிரியும் யூகே பவுன்ஸ் மாதிரியும் சொர்க்கத்துக்கு போகணும்னா புண்ணியங்கிற
கரன்சியை மாற்றணும். அதற்கு நீங்கள் இங்கே நிறைய ஏழைகளுக்கு எளியவர்களுக்கெல்லாம் செலவு பண்ணால் தான் அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொன்னதும் அந்த பதிலில் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி உண்மையிலேயே சொல்வதாக இருந்தது. ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரி, இனிமேல் வந்து நான் அப்படி தான் செய்ய போகிறேன், உங்களுடைய கருத்து வந்து எனக்கு உடன்பாடு உடையதே, நிச்சயமாக இன்னுமே பிற்காலத்தில் என்னுடைய கரன்சியெல்லாம் புண்ணியத்திற்காக செலவிடுவேன், அது மூலம் எனக்கு பாவ விமோசனம் கிடைச்சி சொர்க்கத்திற்கு செல்வேன்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டாராம். ஏன்னா எதையுமே சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும், வார்த்தைகள் வந்து சொல்கிற விதமாக சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டேங்கிறவங்களும் ஒத்துப்பாங்க. ஒரு பேங்கில் ஒரு வாட்டி பணம் எடுக்க போயிருந்தேன், ஒரு 5000 ரூபா பணம் விட்ரா பண்ணேன். ஒரு அந்த கேஷியர் அம்மா பணத்தை கொடுத்தது, அதில் எண்ணி பார்க்குறப்ப சரியாக இல்லை, அது எனக்கு எண்ணிக்கையில் ஒத்து வரல. உடனே அந்த அம்மாட்ட கொடுத்து அம்மா இன்னொரு தடவை அதை எண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா சொன்னிச்சு, ஏன் எதாவது குறையிற மாதிரி இருக்கா, நான் 2 தடவை எண்ணிட்டு தான் கொடுத்துருக்கேன், நான் ரொம்ப பிஸி, 2 தடவை எண்ணிட்டேன், ரொம்ப பிஸி, அதனால் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் போய் வேணா போய் அங்கே போய் உட்காந்து நல்லா இன்னும் 4 தடவை எண்ணி பாருங்க அப்படின்னுச்சு. இன்னும் நான் என்ன சொன்னேன்னா, அம்மா அது நான் என்ன சொல்கிற வரதுங்கிறத கேளுங்க, எனக்கு அதில் ஒரு நோட்டு அதிகமாக இருக்க மாதிரி தோணுது, அதனால்தான் உங்கள்கிட்ட சொன்னான்னு நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே என் கையிலேருந்து அந்த பணத்தை டக்குன்னு பிடுங்கிடுச்சு. பிடுங்கி அந்த மிஷினில் 3 தடவை எண்ணுது, கையால் 3 தடவை எண்ணுது, அப்புறம் என் கையில் கொடுத்து எல்லாம் சரியாக தான் இருக்குது போங்க அப்படின்னுச்சு. முதல்ல மறுத்த அம்மா அந்த வார்த்தையை வந்து நம்ம குறையுதுங்கிறதுக்கு பதிலாக கூட இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை மாற்றி போட்டால் என்ன நடக்கணுமோ அப்படி நடக்க, அதனால் வார்த்தை பிரயோகங்கிறது அவசியம் வாழ்க்கையில் என்பதுதான் தகவல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.